Hello viewers, welcome back to our channel Sissy Cooks. இன்னைக்கு நாம மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணி எப்படி மைனஸ் செய்யறதுங்கறத பார்க்க போறோம். மைனஸ் செய்யறதுக்கு வந்து நான் ஒரு மிக்ஸி ஜார்ல வந்துட்டு ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கிறேன். அதுல வந்துட்டு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு உப்பு அதோட ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு சக்கரையும் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு டேபிள்ஸ்பூன் வினிகர் இல்லனா லெமன் ஜூஸ் அப்புறம் நமக்கு தேவையான ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஊத்திக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில ஊத்திட்டு நம்ம வந்து இத எல்லாத்தையும் அரைச்சோம்னா வந்து மைனஸ் வரும் அப்படினு சொல்லி நம்ம வந்துட்டு அரைச்சு பாப்போம். ஆனா நாம இப்படி அரைச்சோம்னா நமக்கு மைனஸ் வந்து வராதுங்க. பிளெண்டர் யூஸ் பண்ணீங்கனா மட்டும் தான் மைனஸ் வந்து உங்களுக்கு அது மாதிரி கிடைக்கும். மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணும்போது நாம அப்படி பண்ணோம்னா நமக்கு மைனஸ் வந்து வராதுங்க. அதுக்கு என்ன கரெக்ட்டான ப்ரோசிஜர்னா ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல ஒரு முட்டையை வந்து உடைச்சு ஊத்திக்கலாம். அத வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாம ஒரு வாட்டி பீட் பண்ணிக்கணும்ங்க. ஏன்னா நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல வந்துட்டு இப்படி பண்ணப் போறோம். பிளெண்டர் யூஸ் பண்ணி பண்றதா இருந்தா நாம வந்துட்டு அப்படியே எல்லா இன்கிரிடியன்ஸும் ஒண்ணா போட்டு நாம பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப முட்டை வந்து பீட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து முட்டை வந்து இந்த மாதிரி இருக்குங்க. இது மாதிரி இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நாம கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரீஃபைண்ட் ஆயில் வந்துட்டு நாம உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மைனஸ் வந்து சீக்கிரம் ஒரு 2 மினிட்ஸ்லயே வந்துடும். ஆனா நீங்க எல்லா இன்கிரிடியன்ஸும் ஒண்ணா போட்டு நாம வந்து மிக்ஸி ஜார் வச்சு பிளெண்ட் பண்ணும்போது மைனஸ் வந்து நீங்க எவ்வளவு நேரம் வந்து நீங்க மிக்ஸியில போட்டு கிரைண்ட் பண்ணீங்கனாலும் வரவே வராதுங்க. முட்டை வந்துட்டு அதே மாதிரி ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். ஒரு சிலர் வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து முட்டையை ஸ்ட்ரைட்டா எடுத்து மைனஸ் செய்யறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணீங்கன்னா மைனஸ் வந்து கண்டிப்பா வரவே வராது. முட்டை வந்து எப்பயுமே ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும் மைனஸ் செய்யறதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா லைட்டா திக்கா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஊத்தணும். நம்ம எவ்வளவு ஆயில் வந்து ஆட் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு திக்னஸ் கிடைக்குங்க. பாருங்க, இப்ப நான் திரும்ப இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்து நான் ஆட் பண்றேன். ரீஃபைண்ட் ஆயில் தாங்க யூஸ் பண்ணும். மத்த ஆயில் யூஸ் பண்ணீங்கன்னா அதனுடைய பிளேவர் வந்து இதுல வந்துடும். வெறும் முட்டை, சர்க்கரை, உப்பு, வினிகர் இல்லனா லெமன் ஜூஸ், ரீஃபைண்ட் ஆயில், இவ்வளவுதாங்க மைனஸ் செய்ய தேவையான பொருட்கள். நான் வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் போட்டு ஒரு டைம் வந்து பீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜ்ல நான் உப்பு சர்க்கரை ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து திரும்பவும் வந்து நான் பீட் பண்றேன். எனக்கு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயில் ஊத்திக்கிறேன். எனக்கு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணி நான் மைனஸ் ரெடி பண்ணிட்டேன். இதை நான் வந்து இப்போ ஒரு பவுலுக்கு வந்து மாத்தி வச்சுக்கிறேன். எனக்கு வந்து இப்ப பாருங்க மைனஸ் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கும் மைனஸ் வந்து வருங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கணும்னா நீங்க சிசி குக் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.